ஹலோ, எல்லாருக்கும் வணக்கங்க. நான் விஷா, விஷா என்டர்பிரைசஸ்லேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சோப்புக்கும் மற்ற மார்க்கெட்டட் ப்ராடக்ட்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ்ஸு. ஃபஸ்ட்டு வந்து சோப்பு வந்து எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணுவோம். எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, உடம்பில் இருக்கிற அழுக்குகள் போகிறதுக்கு, ஸ்கின்னை வந்து க்ளீனாக வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அப்போ அது தவிர வேறு எந்த உபயோகமும் சோப்பில் வந்து கிடைக்காது. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். இப்போ சோப்பு பண்ணுறப்ப டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. அதில் வந்து ஹார்ட் ப்ராசஸ் ஒன்று இருக்குது, கோல்டு ப்ராசஸ் ஒன்று இருக்குது, மெல்ட் அண்ட் போர் மெத்தட்ஸ் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. எல்லாருமே அதை செஞ்சு விட்டுட்டு வராங்க. இது எல்லாமே தவிர இன்னொரு மெத்தடில் தான் நாங்கள் இதை பண்ணுறோம். இந்த மூணு மெத்தடுமே நாங்கள் அடாப்ட் பண்ணுறதில்ல. இன்னொரு மெத்தடை தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அது என்னன்னா, ஃபார்முலேஷன் மெத்தடில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதோட பெனிஃபிட்ஸும் அட்வான்டேஜஸும் டிஸ்அட்வான்டேஜஸும் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்னபடியே மற்ற மார்க்கெட்டட் சோப்ஸ் இல்லாமல் குளிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அது வந்து உடம்பை வந்து க்ளீன் ஆக்கிறதுக்கு உபயோகப்படுது. நிறைய உறவளை வரும், வாசனை வரும், இதெல்லாம் சந்தோஷமா இருக்கும் நம்ம குளிச்சுட்டு வந்தோம்னா. ஆனால் நம்ம சூப்பில் என்ன இருக்கும்னா, இந்த அழுக்கும் எடுக்கும், அதே சமயத்தில் ஸ்கின்னுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸையும் கொடுத்து ஸ்கின்னை வந்து பாதுகாக்கும். இப்போ வந்து ஸ்கின்னில் காமனாக வர்ற பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, கருந்திட்டுகள் வரும், முகப்பருக்கள் வரும், அது தவிர வந்து ஆக்னின்னு சொல்கிற அந்த தேமல்கள் மாதிரி வரும். அது தவிர ரிங்கிள்ஸ் எல்லாம் வயசாக வயசாக அந்த சுருக்கங்கள் முகச்சுருக்கங்கள்லாம் வரும். ஸோ இதெல்லாமே நம்ம இந்த எங்கள் விஷா சோப்பை யூஸ் பண்ண அதெல்லாம் ரிங்கிள்ஸ் எல்லாம் குறையறதுக்கு சான்சஸ் உண்டு. ஏன்னா எங்கள் சோப்பில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அது தவிர வந்து தோலுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே நம்ம சோப்பில் வந்து இருக்குங்க. இதுதான் மேஜர் வந்து டிஃப்ரென்சஸ். மோரவர் வந்து இதில் வந்து எங்கள் சோப்பில் வந்து 100% நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், அதாவது வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம போட்டு கலந்து செஞ்சுருக்கோம். இதில் வந்து எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸும் கிடையாது. நீங்கள் பியூட்டி பார்லருக்கு போனோன்னா என்ன செய்வாங்க, ஃபேஷியல்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து ஃப்ரூட்ஸு மற்றதெல்லாமே க்ரீம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. எல்லாராலையும் டெய்லி வந்து போய் அதை பண்ணிக்க முடியாது. ஆனால் எங்கள் சோப்பை வந்து இங்கே கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறதால நீங்கள் வந்து பாரலுக்கு போகிற வந்து யூஸ் நேரத்தை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். எப்பயாவது மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ நீங்கள் பியூட்டி பாரலுக்கு போகலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். இப்போ விலையை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் விஷா சோப் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் கம்பேர் டு மார்க்கெட்டட் ப்ராடக்ட்ஸ். ஏன் அப்படின்னு சொன்னோன்னா, இதில் எல்லாமே நாங்கள் வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஹனி யூஸ் பண்ணுறோம், அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறோம், கிளிசரின் யூஸ் பண்ணுறோம், ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறோம், விட்டமின் இ ஆட் பண்றோம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இதெல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியான பொருட்கள். இதை வச்சு செய்யறதால எங்க விஷா சோப் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியரா தான் இருக்கும். இதில் வந்து என்ன ட்ராபேக்ஸ் நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னா, இந்த கெமிக்கல்ஸ் சோப்ஸில் வந்து ஃபில்லர்ஸ் இருக்கும், அந்த மாதிரி நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்கிறதால வெயிட்டான சோப்பாக உங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களோட சோப்பு வந்து வெயிட் வந்து கம்மியாக இருக்கும். இதில் வந்து ஃபில்லர்ஸ் எதுவும் கிடையாது, கெமிக்கல்ஸ் எதுவும் கிடையாது, அதனால் லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் தண்ணியில் வந்து சீக்கிரமாக கரையக்கூடிய தன்மை உடையது. அதே தவிர நுரைவனத்தை பார்க்குறப்ப வந்து எங்கள் சோப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நுரை கொடுக்கும் கம்பேர் டு கெமிக்கல்ஸ் சோப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸ், கொஞ்சம் காஸ்ட்லி. ஆனால் பெனிஃபிட்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 33 விதமான சோப்புகளை வந்து இப்போதைக்கு தயார் பண்ணிகிட்டு இருக்கோங்க. எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸில் வச்சு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொன்றும் நிறைய லிட்ரேச்சர்ஸை படித்து தான் அதெல்லாமே நாங்கள் இன்கார்பரேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதனால் இது யூஸ் பண்ணுறதால நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குங்க. ஆனால் மற்ற மார்க்கெட்டட் ப்ராடக்ட்ஸில் இந்த பெனிஃபிட்ஸ்லாம் எதுவும் இருக்காதுங்க. ஸோ இதுதான் மெயினான டிஃபரன்சஸ். நீங்கள் இது யூஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அதோட டிஃபரன்சஸ் எல்லாம் தெரியுங்க. முக ஷைனிங் பளபளப்பு கொடுக்குங்க, முகச்சுருக்கங்களை வந்து டிலே பண்ணுங்க, ஏஜிங் ப்ராசஸை வந்து டிலே பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதால நீங்கள் என்றைக்குமே இளமையாகவும் உங்கள் அழகான முகப்பொலிவான முகத்தையும் உங்களால் பார்க்க முடியுங்க. எப்போதுமே வந்து ஒருத்தவங்க நம்மளை பார்க்குறாங்கன்னா நம்மளோட மனசு வந்து யாருக்கும் தெரியாதுங்க. நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களாங்க தெரியாது. ஆனால் வந்து உங்கள் முகம் வந்து வச்சுட்டு தான் நீங்கள் வந்து எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறத அவங்க ஒரு யூகத்துக்கு வருவாங்க. ஸோ முகத்தோற்றம் வந்து வெளித்தோட்டம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த வெளித்தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு வந்து விஷா சோப்ஸ் வந்து ரொம்ப உதவியாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறத விட உங்களுக்கு அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் தெரியும். ஒவ்வொரு சோப்புக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் இருக்குங்க. ஸோ இப்போ குப்பைமேனி சோப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஸ்கின்னுக்கு
ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அரிப்புகள் தேமல்கள் சில சமயம் வந்து சோரியாசிஸ் கூட குணமாகுதுன்னு என்னோட நிறைய கஸ்டமர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நோய்களையும் இதை குணப்படுத்துகிற சக்தி. இது நோயின்னு சொல்றத விட இது வந்து சில என்ன சொல்றது சில நோய் உண்டான அறிகுறிகளை வந்து இது குறைக்கிறதுக்கு செய்யுங்க. அதே மாதிரி இந்த பப்பாயா இருக்கு இல்லையா, அதில் நிறைய விட்டமின்ஸ் நிறையா இருக்குங்க. அந்த விட்டமின்ஸ் நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் உங்கள் ஸ்கின்னுக்கு போக போக ஸ்கின் நல்ல ஷைனிங்காகவும் பளபளப்பாகவும் அப்புறம் இளமையாகவும் இருக்கிறதுக்கு இதெல்லாம் உதவி பண்ணுதுங்க. அப்புறம் வந்து டொமேட்டோ எடுத்துக்கோங்க, உங்களுக்கே தெரியும் தக்காளியோட நன்மைகள் என்ன அப்படின்னு தெரியும். இதெல்லாம் நல்ல ஸ்க்ரப்பராகவும் யூஸ் ஆகும். இதுக்கு தேவையான டொமேட்டோவில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, இதில் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஸ்கின்னை வந்து இது மேலே பளபளப்பாக்கி பிளாக் ஹெட்ஸையும் ஒயிட் ஹெட்ஸையும் இதெல்லாமே ரிமூவ் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா பளபளப்பாக வச்சுக்க யூஸ் ஆகுங்க. ஸோ இதெல்லாமே அந்த டிஃப்ரென்ஸு நான் சொல்கிறத விட நீங்கள் ஒரு தடவை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணாதாங்க உங்களுக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நாங்கள் சொல்கிறது வந்து நாங்கள் செய்கிறதால நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் எல்லாம் நினச்சிப்பீங்க, ஆனால் உண்மை அது இல்லைங்க. நீங்கள் நான் இது ஒரு வருஷம் கழித்து தான் நான் இந்த ப்ராடக்ட்ஸை பற்றி நான் வெளியிலேயே சொல்ல ஆரம்பிச்சிருக்கேங்க. நிறைய கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக் வாங்கின பிறகு தான் இதை வந்து நாங்கள் வெளியிலேயே சொல்ல ஆரம்பிக்கிறோங்க. அதனால் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சானா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க, இல்லாட்டி தேவையில்லைங்க. ஸோ இதற்கு டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க. நீங்கள் எப்படி காண்டாக்ட் பண்ணணும், எப்படி வாங்கலாம், வேரியஸ் மெத்தட்ஸில் எப்படி வாங்கலாம், இதெல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க. நான் வந்து உள்ள பெனிஃபிட்ஸையும் சொல்லியிருக்கேன், டிஸ்அட்வான்டேஜஸும் இதில் சொல்லியிருக்கேங்க. அதனால இதெல்லாமே உங்களுக்கு நல்ல உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தானா இதை கண்டினியூ பண்ணுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ப்ராடக்ட்ஸை வந்து மாற்றியும் நாங்கள் கொடுக்குறோம். இதில் வந்து எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாதுங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றிங்க. உங்கள் ப்ரீஷியஸ் டைமை இந்த வீடியோ பார்த்து செலவு பண்ணதுக்காக உங்களுக்கு பெரிய நன்றிகளை நாங்கள் சொல்லிக்கிறோம். வணக்கங்க.